டெய்லி குளிக்கிறீங்களா? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தான் குளிக்கணும். ஒரு நல்ல ஹேர் பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாகவே ஐ சஜஸ்ட் ஃபார் நவ டேஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி ஆர் 1 hour முன்னாடி நல்லா குளிர குளிர தண்ணி வச்சுக்கணும். ஒரு நல்ல ஹேர் பேக்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் யோக் இருக்குல்ல, நம்மளோட எக் ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு, பெரிய முடியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 முட்டை, சின்ன முடி இந்த பசங்களுக்குன்னா ஒரு முட்டை மட்டும் போட்டுட்டு, 1 spoon தயிர். இது வந்துட்டு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட். நல்ல ஒரு லைட்டாக இப்படி பீட்லாம் பண்ணக்கூடாது, கையில் மட்டும் இப்படி பண்ணி ஸ்கேல்ப் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி கொஞ்சம் ஸ்கேல்பில் தான் தேய்க்கணும். இப்படி நல்லா தேய்ச்சி நெக்ஸ்ட்டு லேயர் எடுக்கணும், திருப்பி இப்படி நல்லா தேய்க்கணும். அதாவது ஸ்கேல்பில் எந்த அளவுக்கு அந்த முட்டையோட வெள்ளக்கரு படுதோ தயிர் படுதோ அந்தளவுக்கு முடியும் ஸ்கேல்ப்பும் நல்லா பைண்டாக இருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஷான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷர்மிகா மேடம் சொன்ன இந்த ஒரு ஹேர் பேக் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்று தான் எடுக்கணும்ல, உங்கள் ஹேர் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான நீங்கள் எக் அண்ட் தயிர் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 1 முட்டையோட வெள்ளக்கருவை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெள்ளக்கருவை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 teaspoon அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி கொடுங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா 2 teaspoon அளவுக்கு கேர்ட் ஆட் பண்ணி கொடுங்க. தென் அவங்க வந்து கைகளை யூஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 1 spoon யூஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்ஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா நிறையவே ப்ரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ஹேரோட ரூட்டை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஹேரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென் எக்ஸாக இருக்கிற ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கேடுமே நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் ஹேரை டோட்டலாக குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீ அந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் உள்ள டேங்லெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ரிவேஷனான ஸ்ட்ரைட்டாக நல்லாவே ஹேரில் உள்ள டேங்கில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஸ்கேல்பில் லேயர் பை லேயராக இந்த பேக்கை அப்ளை பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஹேரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், மேக்ஸிமம் உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி லேயர் பை லேயராக இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுங்க. தென் ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுங்க, ரொம்பவே நல்லது. வந்து கேடு வந்து நம்ம ஹேருக்கு எப்பவுமே நல்லது தான். அது வந்து உங்கள் டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோட உங்கள் ஃபுல் ஸ்கேல்ப்புமே ரொம்பவே கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிவேஷன் அண்ட் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லேயர் பை லேயராக ஃபுல் ஸ்கேல்ப் கவர் பண்ணுறது மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணி கொடுங்க. அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷைனிங் ஹேர் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணக்கப்புறமா ஒரு பன் மாதிரி போட்டு வச்சுருங்க, 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. தென் நார்மல் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ரொம்பவே பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.